அன்பீது எங்களுக்கு வணக்கம் கைஸ். ஃபஸ்ட்டு ஹலோ, எத்தனை பேருக்கு ஹாலோவின்னா என்னன்னு தெரியும் கேட்டிங்கன்னா, சத்தியமாக எனக்கு தெரியாது. இந்த இதை படிக்கிறதுக்கு முன்னாடி சுத்தமாக தெரியாது, ஆனால் படித்ததுக்கப்புறம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சா, இது எப்படி இருந்துச்சா, எப்படி தமிழுக்கு இது ரிலேட் ஆச்சு, அப்படிலாம் நிறையா கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கும் இருக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அழுத்திக்கோங்க. வரப்போகிற புது புது வீடியோஸ்லாம் பாருங்கள். ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும்னா நல்ல கமெண்டாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். ஃபஸ்ட் இந்த ஹாலோவின் ஏன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 31 வரப்போது, கரெக்டாக அக்டோபர் 31 தான் ஹாலோவின் கொண்டாடுறோம். ஸோ அதனால தான் ஃப்யூச்சர் ஒரு 3-4 மடியே இந்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஃபஸ்ட் இது எங்கே தெரிஞ்சுக்கிறேன், அயர்லாண்ட்லேருந்து தான் வந்திருக்கு. ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடும். நம்ம ஊரில் தீபாவளி எல்லாம் ஊர்லேயும் கிறிஸ்மஸ் அந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்பெஷலாக கொண்டாடாமல் அயர்லாண்டில் வந்து ஹாலோவின் வந்து கொண்டாடுவாங்க. இது வந்து ஸ்டார்ட் ஆனதே பார்த்திங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கிச்சு. எப்படிதான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் எப்படி போகி கொண்டாடுறோமோ அதே மாதிரி தான் அவங்க ஊர்லேயும் பழைய பொருட்களை எடுத்து கொளுத்தி ஒரு இடத்துல நல்லா சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே வர ட்விஸ்ட் என்னென்னா, இந்த டான்ஸ்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு ஹார்வெஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது அறுவடை ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அறுவடை நம்ம ஊரில் எப்படியா கும்கி படத்தில் வரும்போது முன்னாடி வந்து அறுவடை பண்ணிட்டு விவசாயத்தை வந்து நெல் இருக்கும்போது எப்படியா டான்ஸ் ஆடுவாங்களோ பாட்டு பாடுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஊர்லேயும் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த டைமில் வந்து பேய்ங்க வந்து அவங்களோட பயிரை வந்து அழிச்சிடுறது, நாசப்படுத்துது. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, இந்த ஹாலோவின் ஃபங்க்ஷனை வந்து அவங்க மாறு வேஷம், பேய் வீட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ப்ளஸ் நிறைய கெட்ட பொருட்கள்லாம் அழிச்சிக்கிட்டு அந்த மாதிரி நிறைய இது பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பேய்ங்க வராது, பயந்துட்டு ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் அப்படியே மாறி 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 ஹாலோவின் வந்துச்சு. ஃபஸ்ட் வருஷம் இதை பார்த்திங்கன்னா ஹாலோ ஈவ், அப்போ தான் வந்து ஹாலோவின் அப்படின்னு மாறி இருக்குது. பாதி பேர் இதை ஹலோ மாசம்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் தான் வந்து பேயிங்களும் நம்ம பூமியும் போகிற பாதை வந்து ரொம்ப தின்னாக பக்கத்தில் வந்து சேருமா. ஸோ வந்து நம்ம முன்னோர்களாக வந்து நம்மளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்க பார்க்கணும்னா கெட்ட சக்தியும் வரும். ஸோ அவங்கள்ட்டையும் தவிக்கணும், அவங்கள்ட்டையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாம் பேய் வேஷம், மாடு வேஷம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கோஸ்டோட ட்ரெஸ்ஸஸ் அது மாதிரி பயம்படுத்த ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுவாங்க. ஒருவேளை பேய் கெட்டதுக்கு வந்துச்சுன்னா அவங்கள தட்டிட்டு போயிடும், நல்லது வந்துச்சுன்னா நம்மள பேசலாமே, ஒரு கம்யூனிகேஷன் பண்ணலாமேனு சொல்லிட்டு தான் இந்த டேவை கொண்டாடுறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் போக போக வந்து கிறிஸ்டியானிட்டி அடாப்ட் பண்ணிட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1 வந்து ஹலோ ஈவ் டே அப்படிங்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் சைன்ஸ் அதாவது இறந்து போன ஃபாதர்ஸ், போப்ஸ் அவங்களுக்கு வந்து நினைவுபடுத்துகிற ஒரு வகையில் வந்து டேவை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் சைன் டே அன்றைக்கி நவம்பர் 1 சொல்லிட்டு கிறிஸ்டியானிட்டியில் வச்சிட்டாங்க. அதாவது அக்டோபர் 31 வந்து ஹாலோவின் ஈவ்னால அது ஒரு கோஸ்ட் டேவாகவும் இது ஒரு புனித டேவாகவும் கொண்டாடலாம்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அந்த ஒரு போப், 4th போப் வந்து ஓகே சொல்லி அப்ரூவல் கொடுத்தாங்க. நிறையா பேர் சுட்டி பி டிவி பார்க்குறவங்களும் தெரியும் கண்டிப்பாக, இந்த சுட்டி டிவிலையும் நிறைய ஹாலோவின்னா சொல்லி நிறையா போட ஆரம்பிச்சிருப்பாங்க. பப்ஜி அது மாதிரி கேம்ஸ்லையும் ஏதாவது ஃபாரின் லெட்டராக இருக்கோ கண்டிப்பாக அதெல்லாம் வந்து இந்த ஹாலோவினை பற்றி கண்டிப்பாக போட ஆரம்பிச்சிருப்பாங்க கண்டென்ட்ஸ்லாம். நம்ம ஊரில் வந்து அவ்வளோ ரீச் இதுக்கு பற்றி இல்லை, பட் ரீசெண்ட் டேஸில் கம்மிங் பண்ணி அதாவது வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சென்னையில் கூட ஹாலோவின் கம்மிங் இப்படிலாம் சொல்லி டெக்ரேஷன்லாம் பண்ணி பம்ப்கின்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அன்றைக்கி நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொண்டாடுவாங்க, ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிடுவாங்க. நான் அதேமாதிரி நான் எல்லா ஃபங்க்ஷன்லையும் கொண்டாடுற மாதிரி இந்த ஃபங்க்ஷன்லையும் கொண்டாடுவாங்க. ஆனால் இதில் ஸ்பெஷலாக என்ன பண்ணுவாங்க, ஃபாரினில் நல்லா ஜோஷாக ஜாலியாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே கொண்டாடுவாங்க. எல்லாருமே ஒரு ட்ரெஸ் போட்டு சின்ன குழந்தைங்களாம் வந்து பேய் மாதிரி மாறு வேஷம் போட்டு சூப்பராக கொண்டாடுவாங்க. அங்கே என்னென்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சரி இந்த பம்ப்கின்லாம் ஏன்டா வைக்கிறாங்க வெட்டி பூதம் மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு கதையே இருக்குது. ஜாக் ஆஃப் லேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது. அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ஜாக்னு ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு. அவர் ரொம்ப ரொம்ப கெட்டவன், ஏன்னா நிறைய பேர் துன்புறுத்திட்டு இருந்தானா. ஸோ அவன் வந்து கொஞ்ச நாள் அவனும் செத்துட்டான். ஆனால் அவனுக்கு வந்து ரொம்ப துன்புறுத்தினால ஒரு வரம் கிடச்சிட்டு அவனுக்கு. என்னன்னா, என்ன நீ செத்ததுக்கப்புறம் என்னோட உயிரை நீ எடுத்துக்கக்கூடாதுன்னாராம். பேய்கிட்ட போய் வரம் கேட்டான். எப்படின்னா, பேயை வந்து சிலுவையால் அரைஞ்சி அவர் பிடிச்சி வச்சிட்டார் ஒரு மரத்தில். உன்னை நான் ஏன் தப்பிக்க விட்றேன், ஆனால் நீ உயிரை நான் செத்துக்கப்புறம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால, சரி அவனை ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி விட்டுட்டாங்களாம் இந்த பேயும். ஸோ அந்த ஜாக் வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்துருக்கு, அப்புறம் செத்து போயிட்டான். செத்து போனாலும் ஆனால் அவனோட உயிரை வந்து அந்த பேயால் எடுக்க முடியாது, ஏன்னா பேய் வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ அதனால் என்ன இருக்குது, கேள்வி கேட்டிருக்கான் வந்து பேய்கிட்ட போய், எப்படி நான் செத்து போயிட்டேன், உயிரும் எடுக்க மாட்டேன், நான் இருட்டிலே வாழ்ந்துட்டுருக்கேன், என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்குது, எங்கேயாச்சும் போகணும்னு சொல்லும்போது அந்த பேய் சொன்னால், திரும்பி நீ உன் ஊருக்கே போனால் என் ஊருக்கு போய் வழி தெரில, ரொம்ப இருட்டாக இருக்குன்னு நினச்சான். அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம முள்ளங்கின்னு சொல்லுவோம்ல, ஸோ வெள்ளை முள்ளங்கிலாம் அந்த காலத்தில் வந்து கொண்டாடி இருந்திருக்காங்க. இதில் லைட் உருவாக்கி நீ எடுத்துகிட்டு போகணும் சொல்லாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து அயர்லாண்டில் வந்து முள்ளங்கி இருந்துச்சு. மாதி பேர் என்ன பண்ணாங்க, அயர்லாண்டில் இங்கிலாந்து அமெரிக்கா வந்து மைக்ரேட் ஆனாங்க, அதாவது பாதி பேர் வந்து இங்கே சேர்ந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெள்ளை முள்ளங்கி அவ்வளோ கிடைக்கல ரடிச்சுட்டு. ஸோ என்ன பண்ணாங்க, பம்ப்கின்லேயே வெட்டி லைட் வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது இந்த வகையில் தான் பம்ப்கின் இது வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நிறையா கதைலாம் இருக்குது இன்னமும்.
அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ் ஆர் ட்ரீட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க, இல்லை ட்ரீட்டிங்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி வந்து ஒரு ஒரு வீட்லேயும் கிறிஸ்மஸ் அப்போ வந்து கேக் கொடுத்து ஹாப்பியாக கொண்டாடுறோமோ இதே மாதிரி ஹாலோவீன் அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு கதம் தட்டி குழந்தைங்க போய் ட்ரிக் ஆர் ட்ரீட்னு கேட்பாங்களா. ட்ரிக் ஆர் ட்ரீட் என்னன்னா ஒருவேளை வந்து அவங்க வந்து சாக்லேட்டோ இல்லை காசோ இல்லை முட்டாயோ ஏதோ கொடுத்து அமைச்சிட்டு அவங்க போய்ட்டு குழந்தைங்க போயிடுவாங்க. இல்லைனா வந்து அவங்க ப்ராங்க் பண்ணுற மாதிரி அந்த வீட்டில் வந்து பயம்படுத்துறதோ ஏதோ அன்றைக்கி வந்து பண்ணிட்டு போவாங்களாம். இது ஒரு ட்ரெடிஷ்னலாகவே அங்கே வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் ஹாலோவீன் வந்து எல்லா வருஷமும் போயிட்டுருக்கு, அவங்க ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு ஹாப்பியான வருஷமாக நைட்டு ஃபுல்லாக கொண்டாடுவாங்க அக்டோபர் 31st. அடுத்த நாள் வந்து இந்த போப்ஸ் எல்லாம் இறந்தவங்களுக்கு வந்து நல்ல வகையில் வந்து ஒரு இதில் கொண்டாடிட்டு முடிச்சிருவாங்க. இது மாதிரி போயிட்டுருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. ஸோ அந்த வகையில் தான் எல்லா வருஷமும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இது மாதிரி பிடிச்ச கண்டென்ட் அவங்களுக்கு வேணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டில் பை, ஐ எம் ஆர்ஜே அண்ட் லவ் யூ கைஸ்.